அனைவருக்கும் அழகிய சாமியின் அன்பு வணக்கங்கள். தமிழ் தடம், இது தமிழர்களின் தடம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் விவசாயம் முதலில் எங்கு தோன்றியது, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி உலகம் முழுக்க இது எப்படி பரவியது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் என்பது எப்பொழுது தோன்றியது என்று சொன்னால், புதிய கற்காலத்தில் தோன்றியது. நியோலித்திக் பீரியட் என்பது உலக மனித குல வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த நியோலித்திக் அல்லது புதிய கற்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலப்பகுதியிலே தான் இன்றையிலிருந்து ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயம் தோன்றியிருக்கின்றது. இதை பற்றி சொல்கிற போது பிக்பேங் என்று சொல்வார்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெருவெடிப்பு, இந்த பெருவெடிப்பின் காரணமாக உலகம் தோன்றியது என்றெல்லாம் உள்ள அறிவியல் உண்மைகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அதை பற்றி பேசப்போவதில்லை. ஆனால் இந்த மனிதனுடைய வரலாற்றில் தி ஃபஸ்ட்டு பிக் பேங் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் கைண்ட் என்னவென்று சொன்னால், எ கிரேட் லீப் ஃபார்வர்டு. மனிதன் தோன்றிய ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பல்வேறு மூளை முடுக்கெல்லாம் எப்படி அவர்கள் பரவினார்கள் என்பதுதான் கிரேட் லீப் ஃபார்வர்டு. இதைத்தான் தி ஃபஸ்ட் பிக் பேங் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் கைண்ட் என்று சொல்கிறார்கள். அதே போல் செகண்ட் பிக் பேங்க் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் கைண்ட் என்பது என்னவென்று சொன்னால், அதுதான் விவசாயம், இது அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் கன்சிடர்ட் டு பி தி செகண்ட் பிக் பேங் ஆஃப் தி ஹியூமன் ஹிஸ்ட்ரி. எப்படி என்று சொன்னால், இந்த புதிய கற்காலத்தில் தோன்றிய இதனை செயல்டு என்ற ஆர்கியாலஜிஸ்ட் தொழறிவாளர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த புதிய கற்காலத்தில் தோன்றிய புரட்சி என்று இந்த விவசாயத்தை குறிப்பிடுகிறார். பழைய கற்காலத்தில் மனிதர்கள் எவ்வாறு உணவை தேடினார்கள் என்று சொன்னால், அவர்களை ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் என்று சொல்வோம். உணவுக்காக தினமும் அவர்கள் நீண்ட தூரம் நடந்து சென்று கிழங்குகளை சேகரிப்பது, தேனை சேகரிப்பது, பழங்களை சேகரிப்பது, இன்னும் தேவையான உணவுப் பொருட்களை சேகரிப்பது, அது மட்டுமல்லாமல் தனக்கு தேவைப்படக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி அவர்கள் கொன்று தாங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு அவர்கள் நீண்ட தூரம் சுமந்து கொண்டு திரும்புவது. இது போன்ற வேட்டை சமூகமாக இருந்த பழைய கற்கால மனிதர்கள் உணவுக்காக நீண்ட தூரம் அலைந்து சென்று திரிந்து உணவை சேகரிப்பது என்பது பெரிய அளவுக்கு அவரால் உணவை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வர முடியாது. ஏன்னால் நீண்ட தூரம் பயணித்து வர வேண்டும் என்பதனால் குறைந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் கிடைத்த விலங்குகளையும் தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் அதற்கு பின்னாலே மனிதன் பார்க்கின்றான். பல்வேறு இடங்களில் இயற்கையாக தோன்றி விளைந்த இந்த பயிர்களை பார்க்கின்றான். பார்த்தபோது அவனுக்கு தோன்றுகிறது, இதை போன்ற பயிர்களை நாம் பயிர் செய்தால் என்ன என்று அந்த மூளையில் உதித்ததன் விளைவாக அது ஒரு மிகப்பெரிய புரட்சி தோன்றுகிறது. மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றியது, விவசாயம் செய்ய தொடங்கின்றான். இதன் காரணமாக நீண்ட தூரம் உணவுக்காக அலைந்து திரிந்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் வாழும் இடத்திற்கு அருகாமலேயே அவர்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தனக்கு தோன்றிய பயிர்களை விவசாயம் செய்ய தொடங்குகிறார்கள். எங்கே நீர் கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு அருகாமலேயே அவர்கள் விவசாயம் செய்ய தொடங்குகிறார்கள். தனக்கு விரும்பிய பயிர்களை அங்கே பயிரிட்டு உணவை தயார் பண்ணுகிறார்கள். உணவு உற்பத்திக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது விவசாயம் என்பது. இதன் காரணமாக அவங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஒரு சமுதாய மனிதர்கள் ஒரு சமுதாயமாக ஒரு குழுவாக தான் வாழ்வார்கள். எனவே அவர்களுக்கும் சரி, அவருடைய பிள்ளைகளுக்கும் சரி, அவருடைய கூட்டத்திற்கும் சரி, தேவையான உணவு கிடைத்தது மட்டுமல்ல, தேவைக்கும் அதிகமாகவே அவர்களுக்கு உணவு கிடைத்ததன் வாயிலாக இந்த மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. இதன் விளைவாக மக்கள் தொகையினுடைய அடர்த்தி அதிகரிக்கிறது. மக்கள் தொகை பெருக பெருக அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நகர்ந்து சென்று இன்னும் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்புள்ள இடங்களை தேடி அவர்கள் நகர்கிறார்கள். நகர்ந்து அருகாமையில் சென்று அங்கே ஒரு வாழிடத்தை அமைத்து கொண்டு அங்கே விவசாயம் செய்ய தலைப்படுகிறார்கள். இதுபோன்ற மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இடத்தை விட்டு மைக்ரேஷன் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இடத்தை விட்டு நகர்ந்து அவர்கள் பெரிய அளவுக்கு
செல்கிறார்கள். இதன் வாயிலாக மக்கள் தொகையும் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. மனிதகுல வரலாற்றில் அவர்கள் தோன்றியது 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அவர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய போது சில ஆயிரங்களாக இருந்த அந்த மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை 50,000 ஆண்டுகளுக்கு பின்னாலே சில மில்லியன் அளவுக்கு அது உயர்கிறது. இந்த தொழில் புரட்சி ஏற்படுகிற போது மக்கள் தொகை 500 மில்லியன் தான். எனவே சில ஆயிரத்திலிருந்து சில மில்லியன் வருவதற்கு 50,000 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. காரணம் இந்த வேட்டை சமூகம். வேட்டை சமூகத்தினாலே மனிதர்கள் அவர்கள் பெரிய அளவுக்கு மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. மக்கள் அவர்கள் இருந்த அளவுக்கு இருந்தார்கள், குறைந்த அளவுக்கு தான் எண்ணிக்கை உயர்ந்ததே தவிர பெரிய அளவுக்கு மக்கள் தொகை எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த புதிய கற்காலத்தில் விவசாயத்தை இவர்கள் கண்டறிந்ததற்கு பின்னாலே தனக்கு வேண்டிய உணவை பல்வேறு உணவுகளை அவர்கள் பல்வேறு இடங்களிலே அவர்கள் பயிரிட்டார்கள். தான் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகாமலேயே பயிரிட்டதனால தேவைக்கும் அதிகமாக உணவு கிடைத்தது, மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்பட்டது. ஸோ இதை எங்கே கண்டறிந்தார்கள் என்று சொன்னால், கேத்தலின் கன்யான் என்ற ஒரு அம்மையார் 1950களில் இதை பற்றிய ஆய்வை ஜெரிகோ என்ற ஒரு பகுதியிலே மேற்கொள்கிறார். அது பாலஸ்தீனின் பகுதியிலே இருக்கக்கூடிய டெல்லஸ் சுல்தான் என்று சொல்லக்கூடிய இடம் பாலஸ்தீனின் பகுதியில் இருக்கிறது. ஜெரிகோ என்று அழைக்கப்படக்கூடியது அந்த இடத்திலே அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அந்த இடத்திலே ஆய்வுகளை அகழாய்வுகளை அவர்கள் மேற்கொள்கிற போது அந்த இடத்தில் புதிய கற்காலத்திற்கான புதிய கற்காலத்தில் வாழ்ந்த இதற்கான அடையாளமும் ஆதாரமும் கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் பழைய கற்கால மனிதர்கள் அங்கே இருந்து வாழ்ந்ததற்கான ஆதாரமும் ஒரே பகுதியிலேயே கிடைத்தது. எனவே அடி அடுக்குகளிலே அவர்கள் பழங்கற்கால மனிதர்கள் அங்கே வாழ்ந்து அவர்களுடைய பயன்பட்ட பொருட்கள் அவர்களுக்கு மற்ற எல்லாமே அவங்க ஆதாரம் கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் வேட்டை சமூகமாக விளங்கினார்கள் என்பதற்கான ஆதாரத்தை அவர் திரட்டினார். அதற்கு பின்னாலே மேல் அடுக்குகளிலே இன்றையிலிருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த வேட்டை சமூகம் விவசாயத்தை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக, ஒரு அக்ரேரியன் சொசைட்டியாக, விவசாய சமூகமாக, ஒரு வேளாண் சமூகமாக மாறியதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் கண்டறிந்து உலகத்துக்கு அறிவித்தார்கள். அவர்களுடைய மாபெரும் கடினமான உழைப்பினாலே உலகத்திலே முதன் முதலாக அவர்கள் அறிவித்தார்கள். ஒரு பெரிய வேளாண் சமூகத்தை, ஒரு பெரிய வேளாண் நாகரிகத்தை, அந்த நாகரிகத்தினுடைய ஒரு கிராமப்பகுதியை முதன் முதலாக அவர்கள் கண்டறிந்து உலகத்துக்கு அறிவித்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அந்த விவசாயம் தோன்றியது இன்றிலிருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே விவசாயம் தோன்றியது. இப்போ இது எந்த பகுதியில் இருந்தது என்றால், அதாவது தென் பகுதியில் கருங்கடலுக்கும் காஸ்பியன் கடலுக்கும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. அதை எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஃபெர்டைல் கிரசன்ட் என்று சொல்லுகின்றோம், பிறை. அது என்ன பிறை என்று சொன்னால் வளமான பிறை என்று சொல்லலாம். அந்த வளமையான வளமான பகுதி அது. அதற்கு வந்து 3 முனைகள் இருக்கின்றன. ஒரு முனை சுயஸ் கால்வாயை நோக்கி இருக்கின்றது, இன்னொரு முனை ஈரோப்பியனுடைய அனட்டோலியாவை நோக்கி இருக்கின்றது, இன்னொரு முனை ஈரானுடைய மேற்கு பகுதி ஜாகுராஸ் குன்றுகள் அந்த பகுதியை நோக்கி இருக்கிறது. இந்த 3 பகுதிகளும் பகுதியில் வாழ்ந்த மக்களும் 3 வெவ்வேறுபட்ட மொழிகளை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த சுயஸ் கால்வாயை நோக்கி உள்ள பகுதி, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் என்று சொல்லக்கூடிய மொழிகளை பேசி வந்தவராக இருந்திருக்கிறார்கள். அதே போல் ஐரோப்பா பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் இண்டோ ஈரோப்பியன் மொழிகளை அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த மேற்கு ஈரான் பகுதி, இந்த ஜாகுரோஸ் மலைக்குன்றுகளை நோக்கி இருக்கக்கூடிய இந்த மேற்கு ஈரான், அந்த இந்தியாவை நோக்கி உள்ள பகுதி, இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள்தான் அவர்கள் புரோட்டோ திராவிடியன் திராவிட மொழிகளுக்கு முன்னால் விளங்கிய மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் 3 அந்த திசைகள் வழியாக அந்த 3 பகுதிகளுக்கும் சென்று இந்த விவசாயத்தை உலகமெங்கும் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை பல்வேறு ஆய்வுகள் மூலமாக தெரிகின்றது. இதனை எடுத்து சொல்லுவர் யாருன்னா, ஒன்று காவலி ஸ்போர்ஸா என்று சொல்லக்கூடிய உலகத்தில் விளங்கிய மிகப்பெரிய அவர் ஆய்வாளர், ஜெனடிஸ்ட் ஆய்வாளர். அதே போல் ரென்ஃப்ரோ என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர். இரண்டு பேரும் தனித்தனியாக ஒரே கருத்தை தான் சொன்னார்கள். இவர்கள் இந்தியாவை நோக்கி, ஈரான் வழியாக இந்தியாவை நோக்கி இந்த விவசாயத்தையும் எடுத்து வந்தார்கள், இந்த மொழிகளையும் கொண்டு வந்தார்கள். எந்த மொழினா புரோட்டோ திராவிட, இன்றைக்கு விளங்கக்கூடிய திராவிட மொழிகளுக்கு முன்னால் விளங்கிய விலங்குகள்,
திராவிட மொழிகளை பேசக்கூடியவர்களாக அல்லது திராவிடனுக்கு முன்னாலே விளங்கிய மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருந்து இந்த மொழிகளையும் இந்த விவசாயத்தையும் இந்த ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு பகுதி மக்கள் அங்கே அனட்டோலியாவுக்கு ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் பை என்று சொல்லக்கூடிய மொழிகளை பேசினார்கள். புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் பை என்று சொல்லக்கூடிய புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் மொழிகளை பேசக்கூடியவர்கள் அனட்டோலியா அல்லது ஐரோப்பாவுக்கு செல்கிறார்கள். அங்கிருந்து அந்த பல்வேறு மொழிகளாக அது பிரிகிறது நமக்கு தெரியும். அதே போல் ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் என்பது இந்த சுயஸ் கால்வாய் நோக்கி இருக்கிறது. அது அரேபியன் இந்த ஆப்பிரிக்கா பகுதிக்கு செல்வது என்று ஏற்கனவே சொன்னோம். எனவே இந்த இதன் காரணமாக இந்த விவசாயத்தின் காரணமாக உணவு உற்பத்தி அதிகரிக்குது. இதே சமயத்தில் உலகத்தினுடைய பல்வேறு மற்ற பகுதிகளையும் நிறைய அளவுக்கு அங்கே வந்து விவசாயம் தோன்றக்கூடிய எண்ணம் வந்து விவசாயம் தோன்றியிருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த விவசாய புரட்சி என்பது புதிய கற்காலத்தில் தோன்றிய புரட்சி என்று சொல்லலாம். எனவே இந்த விவசாயம் வந்ததற்கு பின்னாலே உலகத்திலே மனித எண்ணிக்கை மக்கள் தொகை பெருகியது. அதன் வாயிலாக பெரிய அளவுக்கு நாகரிகம் தோன்றியது. அந்த நாகரிகத்தில் மிகப்பெரிய நவீன நாகரிகம் மாடர்ன் சிவிலைசேஷன் நவீன காலம் தோன்றியது, நாகரிகம் தோன்றியது என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.